உலகம் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது பிகாஸ் இட் நாட் ஏனென்றால் அவரை காணாமலும் நோ அவரை அறியாமலும் இருக்கிறபடியால் யூ வேர்ல்ட் டஸ் நாட் நோ ஹெம் உலகம் அவரை அறியாது பட் யூ நோ ஹிம் ஆனால் நீங்கள் அவரை அறிவீர்கள்

Holy Spirit நீங்கள் இந்த பரிசுத்தாவியானவரை கொண்டிருக்கும் பொழுது then your words are different அப்பொழுது உங்களுடைய வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கும் your actions are different உங்களுடைய கிரியைகள் வித்தியாசமாக இருக்கும் your tastes are different உங்களுடைய ருசிகள் வித்தியாசமாக இருக்கும் today the world is become so powerful இன்றைக்கு உலகமானது அவ்வளவு பலமுள்ளதாக ஆகியிருக்கிறது People are only thinking of how to get more money. How to get more money. How to get rich quickly. See, I want to be full of Jesus. Then I can serve the people. Then I can be a blessing. அப்பொழுது எல்லாருக்கும் இருக்க முடியும் பொருளாசை பேராசையுடைய தான் இருப்பேன் அதிக பணத்தை பெற்றுக்கொண்டு திங்கிங் அபவுட் மணி எப்பொழுதும் பணத்தை கொண்டே யோசித்துக் கொண்டிருப்பேன்

வெரிசிலி என்னுடைய நாவுக்கு பொய்யானது சுலபத்திலே அப்படியே வரக்கூடியதாக இருந்தது அவ்வளவு சீக்கிரமாக பொய்கள் வந்துவிடும் அது என்ன தால் அது பொய்யின் ஆவி என்று அழைக்கப்படுகிறது த பைபிள் வேதம் சொல்கிறது சில கள்ளத்திற்கு மேலே பொய்யான ஆவியானது வந்து இறங்கின போது டே உட் டெல் த கிங் அவர்கள் ராஜாவினத்தில் சொன்னார்கள் கோ டு பேட்டில் யூ வில் வின் த நீங்கள் யுத்தத்திற்கு போங்க நீங்கள் அந்த யுத்தத்தில் ஜெயிப்பீர்கள்

or prophecy இந்த மனிதன் நமக்கு சாதகமான எந்தவிதமான தீர்க்க தரிசனங்களையும் சொல்ல மாட்டான் என்று நான் ஏற்கனவே கூறவில்லையா என்றார் see when we go to a doctor பாருங்க நாம ஒரு டாக்டர் கிட்ட செல்லும் பொழுது see i went into hospital last august கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான் ஆஸ்பத்திரிக்கு சென்றேன் I preached in Manipur Manipur பிரசங்கித்தேன் and then in england perey england ile prasangitten and then in france perey france ile and then finally when i and germany perey germany ile and when i went to america for the retreat there americal nadu perakuriya and the retreat ku nan kadasiyaga sendra bodu i had an appointment with the doctor ange doctor odoru appointment e nan pettrirunnen

பை மை ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் என்னுடைய இறுதிய நிபுணர்களாலே உண்மையான நிலைமையை கூட அவரால் சொல்லக்கூடாமற் போயிட்டு இரண்டு நாட்களிலேயே நாங்கள் உண்மை அனுப்பிடுவோம்

ஸ்பிரன் இஸ் த ஸ்பிரிட் கில்லிங் சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் திருடுவது கொள்வது அழிப்பது தான் இந்த பகுதியில் எத்தனை குடும்பங்கள் அழுது கொண்டிருக்கின்றன எனக்கு தெரியாது Our son is dead. Oh, my husband is dead. One woman told me in this northeast, my mother and I were reaping the harvest. Suddenly we heard gunfire.

in a court of law today many people including judges will tell you it is very difficult to find truth in mahar law courts nobody in nadi and sati de khan mega arid in bargad everywhere i false cases, தவறான பொய் குற்றச்சாட்டுகள் பொய் சாட்சிகள் வாட் இஸ் பைபிள் என்ன சொல்கிறது சொல்லாதிருப்பாயாக ஒரு மனிதன் என்னிடத்தில் சொன்னார் ஐ கேவ் நான் நீதிமன்றத்திலே பொய் சாட்சி சொன்னேன் and this poor man was put in prison in the area of manadanang isra chalayaya vikapata false witness poysachi lies no truth in the satyam why is this shenepri that the spirit of satan has filled the land தானுடைய முற்றிலுமாக தேசத்தை நிரப்பி போட்டான் தீவிரவாதிகள் எங்க பார்த்தாலும் பயம் பீப்புள் நாட் ஈவன் வாக்கிங் ஆன் த்ரீட் மக்கள் தெருக்களில் கூட நடக்க முடிவதில்லை we like some birds... You know, by the time the sun sets, the birds fly away to their nests. பாருங்கள் அப்படியே சூரியன் வரையற வேளையிலே அந்த பறவைகள் அவர்களுடைய கூடுகளுக்கு பறந்து சென்று விடும். And I think many people in this area fly away to their little houses. இங்க இருக்க கூடிய மக்கள் அப்படியே தங்களோட வீடுகளுக்கு அந்த மக்கள் பறந்து சென்று விடுவார்கள் என்று நம்புகிறேன். It is said We are afraid to go in the dark. We have electric lights, but there is no light in the heart. There is no truth in the heart. What is this? How many people? To be destroyed by these evil spirits. One man who used to practice black magic, he was converted in our meetings, and he left his black magic.

And women would just bleed. அப்படியே அங்கே ரத்த போக்கினாலே கஷ்டப்படுவார்கள் சிலர் மறித்தே போவார்கள் அதுதான் பிசாசினுடைய ஆவிட் பாருங்கள் அப்படிப்பட்ட பிசாசுகளை தான் நாம எல்லா பகுதிகளிலும் விரட்டி கொண்டு இருக்கிறோம் One man said to me in, in Britain, Britain, Oh, I used to be transporting guns. I to, for the terrorists. What? Are we transporting the gospel of love? நம் அன்பின் சுவிசேஷத்தை அங்கே கடத்தி செல்கிறோமா அல்லது துப்பாக்கிகளை கடத்தி சென்று கொண்டிருக்கிறோமா என்ன சொன்னா நான் உங்களுக்கு தேட்டர் வாழனை தருவேன் வேர் இஸ் த கம்ஃபர்ட் ஆட்டர் வாழன் எங்கே தேர் இஸ் நோ கம்ஃபர்ட் ஐ டோன்ட் சி கம்ஃபர்ட் இன் த In the politicians. I don't see comfort even in our churches. Oh, in Christian families also there is much fighting. Husbands running away. Wives running away, leaving the children. What is this? There is no comforter. You had a grand marriage. Why does a Christian bride wear white, spotless? ஏன் ஒரு கிறிஸ்தவ மணப்பெண் அப்படியாக வெள்ளையான தூய்மையான ஒரு அணுகிறாள் ஏன் நான் கரை இல்லாத அப்படிப்பட்ட ஒரு மணமகளாக வருகிறேன் என்று காண்பிக்கும்படியாக அதுதான் ஒரு கிறிஸ்துவ திருமணம் என்னிடத்தில் எந்த அசுத்தமும் இல்லை No fornication in me. I come as a virgin. That is why a Christian bride wears that spotless dress. Some of you should come with black spots, spotted. உங்கள சிலர் அப்படியாக கருப்பு புள்ளி போட்ட அப்படிப்பட்ட ஆடை அணிந்து வர வேண்டும் உங்களுடைய கற்பை நீங்கள் தூக்கி எறிந்து விட்டீர்கள் உங்களுடைய தூய்மையை நீங்கள் தூக்கி எறிந்து விட்டீர்கள் இந்த கிறிஸ்டியன் குடும்பங்களில்

ஸ்பிரஸ் ஆஃப் கோர்ட் கேஸ் நீதிமன்ற வழக்குகளின் ஆவிகள் எல்லா விதமான அசுத்தாவிகள் கொலை பாதகமும் இதெல்லாம் இந்த அசுத்தாவிகள் என்ன வாட் இஸ் மை பிசினஸ் என்னுடைய வேலை தான் என்ன

வாட் இஸ் து ஆர் கிறிஸ்தவர்களாக நாம் என்ன மாதிரியான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் டைம்ஸ் த ஏர்ஸ் ஆஃப் ஹேவ் நாம் இந்தியாவை பத்து மடங்கு நரகத்துக்கு பாத்திரமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான்

I would be an evil man. நான் ஒரு பொல்லாத மனிதனாய் இருப்பேன். A big hypocrite. நான் பெரிய ஒரு மாய்மாலக்காரனாய் இருப்பேன். But with that spirit. ஆனால் அந்த ஆவியோடு Oh what peace. ஓ எப்பேர்பட்ட சமாதானம். Oh what joy. ஓ எப்பேர்பட்ட சந்தோஷம். In serving others. மற்றவர்களுக்கு சேவை செய்வதில்.